ரொம்ப நல்லா இருக்கேன் ஓ நம்ம வந்து எல்லா பத்தியும் பார்த்தோம் மேரி ஜோசப் பத்தி எதுமே பார்க்கலையே ஓ வருவதற்கு காரணமான பேரண்ட்ஸ் பத்தி கேக்குறதுக்கு நீங்க ஆவலா இருக்கீங்க அப்படிதானே சோ முதலாவது நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்கலாம் போ ஜோசப் பத்தி பார்க்கலாம் மாமா நீங்க என்ன பார்க்கலாம் ஜோசப் பத்தி பார்த்தலாமா ஏன் ஜோசப் பத்தி அவரு தெரியல சரி ஓகே தட்ஸ் குட் ஓகே அப்ப யோசேப்ப பத்தி பார்த்தலாம் சரியா யோசேப்ப குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து அவருடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதில் யோசேப்புடைய வம்சமும் அதில் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா நம்முடைய முதல் பிரசிடென்ட் பற்றி தெரியும்ல உங்களுக்கு ராஜேந்திர பிரசாத் இது ஒரு புக்கில் படித்தது ஞாபகம் இருக்குது ஒரு முறை அவர் வந்து தூக்க வராமல் அவருடைய வீட்டில் நடந்துட்டு இருந்தாராம் அப்போ அவருடைய லைப்ரரியில் வந்து ஒரு புக்கு இருந்தது பார்த்துருக்காரு அது பைபிள் தான் சரியா ரொம்ப நாள் இருந்திருக்கு ஆனால் அதை எடுத்து படிக்கவே இல்லை அவர் ஸோ அன்றைக்கி தூக்கம் வர்றதுனால என்ன தான் இருக்குது அதில் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய முதல் அதிகாரத்தை எடுத்து படிக்கிறாரு படிக்கும் பொழுது இவங்க இவருங்க பெற்றாங்க இவங்க இவங்களை பெற்றாங்க இவங்க இவங்களை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இயேசு சொல்கிற வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக எழுதப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் யோசிக்க ஆரம்பித்தாராம் ஏன் அப்பா பேர் தெரியும் ஏன் அப்பாவோட அப்பா பேர் தெரியும் அதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தவர் ஐயோ இவ்வளோ நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற இதுலேயே எனக்கே தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஆகி உங்கள் அப்பா பேர் என்ன ஆ உங்கள் அப்பா பேர் என்ன தெரியல தெரியலையா சரி ஜெய்சூரன் உங்கள் அப்பா பேர் ராஜசேகர் அப்பா ராஜசேகர் அவங்க அப்பா பேர் சிகாமணி அப்பா சிகாமணி அவங்க அப்பா பேர் தெரியல பார்த்தியா இவ்வளோ தூரம் நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்க இதுலேயே மூன்று தலைமுறை தான் தெரியுது ஆனால் ஏசப்பாவுடைய தலைமுறை தலைமுறையாக எழுதப்பட்டது இது வந்து வியப்பாக இருந்துச்சு அப்போ தான் அவருக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் அவருக்கு வந்து இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அண்ணிலேருந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க இவ்வளோ சூப்பரில் அப்போ தான் நம்ம பார்க்குறோம் நம்ம மத்தியில் ஒன்றாம் அதிகாரம் 15 வசனத்தில் எலியோத் இளையாசரை பெற்றான் இளையாசர் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான் அவளத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க அப்போ யோசேப்பு வந்து ரொம்ப பெரிய பின்னணி கிடையாது ஆனால் யோசேப்பு குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னா யோசேப்பு ரொம்ப நீதிமானாக இருக்கப்பட்டார் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கார் ரொம்ப நல்ல குணம் அதனால தான் ஒருவேளை மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா ஏன் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து தேவதூதன் கனவுல வந்து பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்க பெண் தான் யார் மரியாள் இப்போ மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க வந்து பரிசுத்தாவினால் கர்ப்பமாகறாங்க அந்த செய்தி கேட்ட உடனே யோசிப்பால் தாங்க முடியல ஒரு க்ஷணம் மனுஷன் தானே கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணா ஆனால் மரியாதை காயப்படுத்தக்கூடாது நமக்கு தெரியல இது உண்மையாக இதுன்னு தெரியல அதனால் நம்ம வந்து காயப்படுத்த வேண்டாம் ரகசியமாக தள்ளி விடலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ரகசியமாக தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ நல்ல மனசை தேவன் அறிஞ்சதுனால எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கின்றத அதை கிளியர் பண்ணுறது அவரோட வேலை தானே அழகாக கிளியர் பண்ணார் என்ன பண்ணுறாருன்னா 19 வசனத்தில் நம்ம இப்போ வாசிக்கிறோம் அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இவ்வளோ நல்ல இதில் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகி யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே
பயப்படாத சந்தேகிக்காது அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொல்லி அவருக்கு என்ன பேரிடணும்னு சொல்லிட்டு கூட தேவத்துடன் சொல்லிட்டு போறான். அப்ப அந்த அளவுக்கு தேவனு மேல ஒரு விசுவாசமும் பக்தியும் நீதிமானா இருந்தான். பாரு ஒரு பெண்ணை கூட அவமானப்படுத்தக்கூடாது நமக்கு தெரியல அது உண்மையா பொய்யா அது என்ன விலங்குலன்ற அந்த ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் அவன் வந்து சாதாரண மனுஷர்கள் செய்கிற மாதிரி கோபப்படுறதோ இது பண்ணுறதோ அந்த பெண்ணாகவும் அப்படி இல்லாமல் இருந்ததுனால தேவனே அவனுடைய ஐயத்தை அவனுடைய சந்தேகத்தை என்ன பண்ணுறாரு தீர்த்து வச்சு பிறக்க போகிற ஒரு ஃபியூச்சரை குறித்து அவன் சொல்கிறாரு. அதுதான் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதான் நம்ம பார்க்குறோம் யோசிப்புடைய யோசிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தச்சனாக இருந்திருக்கார் கார்பென்டராக இருந்திருக்கார். அதனால ஏசப்பா வளர்ந்து வரும்பொழுது கூட யோசிப்புக்கு உதவியாக கார்பென்ட்ரி ஒர்க்கும் பண்ணதாக சரித்திரம் சொல்லுது. அவ்வளோ அழகான காரியம் இல்லை. யோசிப்புக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கோம்ல ஏசப்பாவை பெற்று இந்த உலகத்தின் ரட்சகருக்கு இந்த பூமியில் வருவதற்கு தனக்கு ஒரு பாக்கியம் இருக்குது என்று நினைக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தம்பி தங்கச்சிகளே, குழந்தைகளே, வாலிப செல்வங்களே, பெரியவர்களே, யோசிப்பை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்தோம்ல யோசிப்பு ஒரு நீதிமானாக இருந்தான். பாருங்கள், நாம் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு அது தெரியாமல் இருக்கும் பொழுதே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், நிறைய கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், மற்றவங்களை அவமானப்படுத்தும் திட்டுறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் யோசிப்பு நீதிமானாக இருந்ததுனால என்ன சொல்கிறதுனா அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட்டானான். அந்த ஒரு சந்தேகத்தை கூட ஆண்டவர் நீதி அநீதியாக தான் பார்த்தார். அவனை வந்து அநீதியாக பார்க்கல. அதனால் என்ன பண்ணாருன்னா அந்த இரவே அவன் சொப்பனத்தில் வந்து அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து பிறக்க போகிற பரிசுத்த பிள்ளை இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அப்படின்னால பரிசுத்தாவியினால் பிறப்பது மிக அவசியம் என்பதை உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த யோசிப்பினுடைய நீதியும் அந்த உள்ளத்தையும் அறிந்த தேவன் உங்களையும் அறிய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நேரங்களில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நிச்சயமாக ஏதாவது சந்தேகம் இருக்கும் ஏதாவது இருக்கும் என்றால் இந்த உலகம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காது, மற்றவங்க ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. உங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட பேசி, சொப்பிடத்தில் உங்களோடு கூட பேசி, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பேசி உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற அந்த பெருமையான இடத்திற்கு, மேன்மையான இடத்துக்கு உங்களை வழி நடத்துவார். And God bless you.